கோவையில் MYV3 ஆர்ட்ஸ் நிறுவனம் மீது போலீசில் புகார் அளித்த இளைஞரை சிலர் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் மூலம் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என விளம்பரப்படுத்தி மோசடி செய்ததாக MYV3 ஆர்ட்ஸ் நிறுவனம் மீது கோவையைச் சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி என்ற இளைஞர் மாநகர குற்ற புலனாய்வு போலீசில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தனை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே தமக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருவதாக அசோக் ஸ்ரீநிதி கூறி வந்த நிலையில் கோவை நவ இந்தியா அருகே அவரை இருசக்கர வாகனத்தில் வந்த மூவர் தாக்க முயன்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. தேதி அவினாசி ரோட்ல கோயம்புத்தூர்ல கூலிப்படை 3 பேர் வந்து என்ன வந்து கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. பொருள் வச்சிருக்கான், ஏதோ ஒரு என்ன குத்தருக்கோ எதுக்கோ வந்து பொருள் வச்சிருக்கான். 3 பேர் வந்து என்ன சுத்தி நின்று அடிக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன துரத்திக்கிட்டு வராங்க. இது நாங்க போலீஸ் கிட்ட காவல் நிலையத்துல நாங்க வந்து புகார் கொடுத்துட்டோம். 30 தேதி புகார் கொடுத்துட்டோம். இது தொடர்பாக ரேஸ் கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களை தேடி வருகின்றனர். சன்நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன்நியூஸோடு இணைந்திருங்கள்.